அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் சார்பாக கடந்த 3 நாட்களாக வந்து மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கூட்டத்தில் என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, என்னென்ன பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன, அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சட்டசபையில் தீர்மானம் இயற்ற வேண்டும் எனவும், மின்சார சட்ட திருத்த மசோதா 2021 பாராளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடாது என தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் மாநில பொதுக்குழு கூட்டம் வந்து திருச்சியில் கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வந்தன. இந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மின்சார சட்டத்திருத்த மசோதா 2021 பாராளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடாது என தமிழக சட்டசபையில் தீர்மானம் இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிட வேண்டும் எனவும், 110SS துணை மின் நிலையத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் இந்த ஒரு கோரிக்கை வைத்துள்ளன. அதே போல் பல கோரிக்கைகள் உள்ளன. அந்த காணொளியை நீங்களும் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணதை பாருங்கள். சேக்கிரார் பொதுச் செயலாளர் டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன், நாட்டு மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய மின்சார தொழிலையும் தொழிலாளர்கள் நலனையும் பாதிக்கக்கூடிய மின்சார சட்டத்திருத்த மசோதா 2021 பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானமாக இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். மின்சார வாரியத்தில் காலியாக இருக்கக்கூடிய 50,000 பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும். கேங்மேன் பணியாளர்கள் சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்ப வேண்டும். குறிப்பாக சென்னையில் உள்ளவர்களெல்லாம் கோவை போன்ற பகுதிகளை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சொந்த ஊருக்கு திரும்ப அனுப்ப வேண்டும். ஏற்கனவே தேர்வு செய்து பணி நியமனம் வழங்காமல் இருக்கக்கூடிய 5,000 கேங்மேன்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். சமீபத்தில் தமிழக அரசு 1,00,000 மின் இணைப்புகள், விவசாய மின் இணைப்புகள் அளிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. களத்தில் பணியாற்றுவதற்கான பணியாளர்கள் இல்லை. ஆகவே மின்சார வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 380 ரூபாய் தின ஊதியம் அளித்து அவர்களை அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும். பகுதி நேர பணியாளர்கள் இல்லாத, சுகாதார பணியாளர்கள் இல்லாத பிரிவு அலுவலகங்கள் இருக்கிறது. அந்த அலுவலகங்களுக்கெல்லாம் உடனடியாக சுகாதார பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். கேங்மேன் பணியாளர்களுக்கு விடுப்பு மற்றும் இதர சலுகைகளை வழங்குவதற்கு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து உடனடியாக உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த செயற்குழுவிலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சார சட்டத்திருத்த மசோதா 2021 நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சட்டசபையில் தீர்மானம் எடுத்ததற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், அதிகாரிகள் என பல பேர் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய அனைவருக்கும் பொதுச் செயலாளர் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளார். இதுபோல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.